ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம இரண்டாம் வகுப்பு தமிழ்ல 11வது பாடம் நண்பரை கண்டுபிடி அதல பயிற்சி பொறுத்துக அது பார்க்கலாங்களா? இங்க பாருங்க, இங்க நான்கு கொடுத்துருக்காங்க, மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அதை நாம சரியானதுக்கு நேரம் பொறுத்தணும். பொறுத்தலாங்களா? ஒன்னாவது கவனிங்க, நான்கு கால்கள் கூரான கொம்புகள், அது என்ன? உங்களுக்கு தெரியும், நான்கு கால்கள் கூரான கொம்புகள் இருக்கிறது என்னது? மாடு தானே. அதனால ஒன்னாவதுக்கு மாடுக்கு நேர கோடு போட்டுருங்க, அதான் பொருத்தி இருக்கிறோம் சரியானது. இரண்டாவது, பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை. பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை யானைக்கு தான் இருக்கும். அதனால இரண்டாவதுக்கு யானைக்கு நேரா கொடு போடுங்க. மூன்றாவது, நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள். நீண்ட கால் கருப்பு வெள்ளை வரி வரி குதிரைக்கு தான் இருக்கும். வரி குதிரை. அதனால மூன்றாவதுக்கு வரி குதிரை, அதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுருங்க. நான்காவது, நீண்ட கழுத்து உருண்டையான திமிழ். நீண்ட கழுத்து உருண்டையான திமிழ், அது யாருக்கு இருக்கும்? ஒட்டகம். அதனால நான்காவதுக்கு ஒட்டகத்துக்கு நேரா ஒரு கோடு போட்டுருங்க. சரியா? பொறுத்தியாச்சு. அடுத்தது போலாங்களா? வாய்மொழியாக விடை தருக. எழுதெல்லாம் தேவையில்லை, வாயில சொன்னா போதும். இக்கதையில் புது நண்பர் எவ்வாறெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார்? உங்களுக்கு தெரியும், இந்த கதையில புது நண்பர் யாரு? ஒட்டக சிவிங்கி. அதான் நம்ம முன்னே எழுதணும் இல்லைங்களா? இவரை எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. நான்கு கால்கள் கொண்டவர், கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர், தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார், கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும், கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர், உருண்டையான திமிழ் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும். எல்லாம் வச்சு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். சரிங்களா? புது நண்பரை இப்படிதான் நம்ம வர்ணிச்சிருக்கிறோம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க, உங்க வகுப்புல ஆசிரியர்கள்கிட்டயும் மாணவர்கள்கிட்டயும் அப்பா அம்மா கிட்டயும் சொல்லுங்க. அடுத்தது விடை எழுதுக. ஒன்னாவது கேள்வி, உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு எது? உங்களுக்கு தெரியும், உடலில் கருப்பு வெள்ளை கொண்ட விலங்கு வரி குதிரை. சரிங்களா? அது எழுதலாமா? அந்த கவனிங்க, வரி குதிரைக்கு பார்த்துக்கோங்க எப்படி எழுதணும்ன்றத. இங்கே இருக்கு எல்லாமே, அதை பார்த்து இங்க எழுதுனா போதும். உடலில் கருப்பு வெள்ளை வரிகளை கொண்ட விலங்கு வரி குதிரை, அதை மட்டும் நம்ம சரி எழுதிட்டா போதும். இது எல்லாமே இங்கே இருக்கு, அதை பார்த்து எழுதிக்கலாம். இரண்டாவது கேள்வி, புதிதாக வந்த நண்பர் யார்? உங்களுக்கு தெரியும், புதிதாக வந்த நண்பர் யாரு? ஒட்டகச்சிவிங்கி. சரிங்களா? அப்படின்னா புதிதாக வந்த நண்பர் ஒட்டகச்சிவிங்கி. எல்லாமே அங்கே இருக்கு, இந்த யாருன்றத மட்டும் விட்டுட்டு ஒட்டகச்சிவிங்கி. ஓ அப்படின்னு போதும். அடுத்தது, ஆதிரையின் பெட்டியில். இவள் ஆதிரை சின்ன சின்ன பொருள்களை தேடி தேடி சேர்த்து வைப்பா. இது ஆதிரையின் பெட்டி. எத்தனை பொருட்கள் பாருங்களேன், சேர்த்து வைத்தவை பற்றி எழுதி வைப்பது ஆதிரையின் வழக்கம். ஆதிரை என்ன பண்ணுவா? அவர் சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் சேர்த்து வைப்பா. அப்படி சேர்த்து வைக்கிறத எழுதி வைக்கிறது அவளுடைய வழக்கம். கவனிங்க, என்னென்ன சேர்த்து வச்சிருக்கான்னு பாருங்க. நீல நிற இறகு, வளவளப்பான கூழாங்கற்கள், வெள்ளை வண்ண மணிகள், சொரசொரப்பான கிளிஞ்சல்கள், பளபளப்பான கோழி குண்டுகள், வண்ண வண்ண தாள்கள், சிறிய பெரிய கொட்டைகள், இதெல்லாம் ஆதிரை வந்து சேர்த்து வைக்கிறது அவளோட வழக்கம். நீங்க என்னென்ன சேர்த்து வைக்கிறீங்க? ஏதாவது சேர்த்து வைக்கிறீங்களா? நீங்களும் ஏதாவது சேர்த்து வைங்க, அது நல்ல வழக்கம் தான். முக்கியமான பொருள், நல்ல பொருட்களை சேர்த்து வைங்க.
அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பொருள் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதை இங்க எழுதுங்க. பாருங்க, நான் கூட மணிகள், இறகுகள், கிழிஞ்சல்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், அதை நான் இங்க எழுதியிருக்கேன். நிறைய பேர் நாணயங்கள் சேர்த்து வைப்பாங்க, பழைய காலத்து நாணயங்கள், அப்புறம் ஸ்டாம்ப், அஞ்சல் வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அது சேர்த்து வைப்பாங்க. அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தை நீங்களும் ஏற்படுத்தி அதை சேர்த்து வைங்க, சரிங்களா? ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.